நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். அனிதா ஆனந்த் கிச்சன் அண்ட் ட்ராவல் சேனல்லேருந்து சப்ஸ்கிரைபர் மீட்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த வீடியோ நான் ஏற்கனவே என்னோடய சேனல்லையும் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை அவங்க சேனலில் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த சேனலில் கமெண்ட்ஸில் வந்து இவங்களை நான் வசூல் வேட்டையில் பார்த்துருக்கேன், இவங்களை நான் தமிழா தமிழாவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சேனல்லையும் ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஜீ தமிழ் தமிழா தமிழாவில் நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதனால் இப்போது நான் தமிழா தமிழாக போயிட்டு வந்திருந்த அந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்தது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை நான் ரெண்டு பார்ட்டாக சொல்ல போகிறேன். இந்த பார்ட்டில் என்ன அங்கே என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, நான் என்ன மாதிரி பதில்கள் சொல்லியிருந்தேன், என்னோடய மனநிலைமை அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்றதை பற்றியும், அந்த பில்லி சூனியம் அதை பற்றியும் நான் இதில் சொல்ல போகிறேன். அடுத்ததாக பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த தொகுப்பாளர். என்ன கேள்வினா, யாருக்கெல்லாம் பில்லி சூனியம் வைக்கிறதுக்காக உங்ககிட்ட மக்கள் வராங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் பார்ட் டூவில் அதை பண்ணுறேன். இப்போது நான் போன அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை தமிழா தமிழாலேருந்து என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் ஏதோ பல காரணங்களால் என்னால் போகவே முடியறதில்ல. இந்த சமயம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சது, போகிறதுக்கான நேரம் எனக்கு இருந்தது, அதனால் நான் போயிட்டேன். ஆனால் போகிற வரைக்கும் எனக்கு ஒரு யோசனையாக தான் இருந்தது, இந்த தலைப்பில் நம்ம போய் பேசணுமா அப்படின்னு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, பில்லி சூனியம் தொழிலை நம்புபவர்கள் நம்பாதவர்கள் அப்படின்னு தான் எங்களுக்கு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் நம்பாதவர்கள் அப்படின்ற வரிசையில் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் உட்காந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன தலைப்பு சொன்னாங்கன்னா, பில்லி சூனியம் தொழில் செய்பவர்கள் அதை எங்கள் மீது ஏவி பார்க்கலாம் என்று சவால் விடுபவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தலைப்பை கேட்ட உடனே அங்கேருந்து சில குரல் ஒலிச்சுது, இல்லை நாங்கள் அப்படி எங்களுக்கு தலைப்பு சொல்லலன்னு. அவங்க அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி ஓகே, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருந்தேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து 2014லேயே புதியுகமில் புதிய தலைமுறையில் நிறைய டாக் ஷோ போயிருக்கேன் நான். அது என்ன ஷோன்னு எனக்கு மறந்துடுச்சு. இவங்க ரோஹிணி அந்த ஷோ பண்ணியிருந்தாங்க புதியுகமில், அதுலேயும் ரெண்டு தடவை நான் போயிருக்கேன், நல்ல பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில் ஒரு ஷோ வச்சுருந்தாங்க, அதுலேயும் எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர்கள் வந்திருந்தாங்க, அதுலேயும் அவர்கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்பட்ட கருத்து மோதல்கள் இருந்தாலும் கடைசியாக அவர் என்னை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணவும் செஞ்சார். அடுத்ததான் நான் இதுக்கு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பத்தில் நான் எல்லாருக்கிட்டையும் அப்படியே லைட்டாக க்வெஷ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே போயிட்டுருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஷோக்கு நான் போகிறதுக்கான முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு குறி சொல்கிறவர் வராரு. அது வந்து தீபாவளி அந்த நாள் பார்த்தீங்கன்னா. எங்கள் அப்பா ஒரு டெய்லர், எங்கள் அப்பா நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு துணி தைச்சிட்ருக்காங்க. அந்த குறி சொல்கிறவர் வந்து நைட்டில் குறி சொல்லிவிட்டு காலையில் அரிசி வாங்கிறதுக்காக வருவார். அந்த மாதிரி வரும்போது என்னோடய அப்பாவை பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லவும் நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆனால் எங்கள் அப்பா இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து போனதுனால உட்காந்து என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம். 1400 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு வச்ச செய்வினையை நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டார். நாங்கள்லாம் பயத்தில் பண்ணுங்க, என்ன ஆனாலும் நம்ம அதெல்லாம் எடுத்துடணும், காசு செலவானா பரவாயில்ல அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். உடனே அவர் வந்து எங்கள் அப்பாவை உட்கார வச்சு ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணி கை நீட்ட சொல்லி கையில் ஒரு விபூதி கொடுத்தாரு, கையை மூடிக்கோங்கன்னு சொன்னார். எங்கள் அப்பாவும் கையில் விபூதியை வச்சு மூடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏதோ பண்ணிவிட்டு கையை திறந்து பார்க்க சொன்னால் அதில் சின்னதாக ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுற சிப்பு மாதிரி ஒரு சின்ன செப்பு தகடு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்ட காசில் நாங்கள் கொஞ்சம் பேரம் பேசி 1000 ரூபாவோ என்னமோ கொடுத்ததாக ஒரு ஞாபகம் இருக்குது, ரொம்ப சின்ன வயசில் அது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டால், அவர் விபூதியை வைக்கும்போதே அந்த சிப்பையும் சேர்த்து உள்ளே வச்சுருக்காரு. இது எங்கள் அப்பா உணர்ந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயம்,
எடுத்து பேசுனா ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. அதனால் அவர் எதுவுமே பேசலை. எங்கள் அப்பா இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரொம்ப கோபம் வருது. ஓப்போ இவங்க எல்லாம் வந்து உண்மையே கிடையாது போல், இப்படி தான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேணும், இவங்க முகத்திரையெல்லாம் கிழிக்க முடியாதா, இன்னும் எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. அதுவும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற பல பேரை அவங்க ஏமாற்றிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாவப்பட்டவங்க, இந்த மாதிரி ரொம்ப தினக்கூலிகள் கஷ்டப்படுறவங்கன்னு அவ்வளோ பேரை அவங்க ஏமாற்றிருக்காங்க. இந்த விஷயம் நாள்பட நாள்பட தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுலேருந்தே ஒரு கோபம் இருக்குது எனக்கு. இந்த மனநிலைமையில் தான் நான் போயிருந்தேன். மொத்தம் 5 மணி நேரம் ஷூட்டிங் அது. 5 மணி நேரம் எதுக்காகனா, நம்ம எடுத்த உடனே டாப்பிக்குள்ளே போயிட்டு பேசிட முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்னலாம் விஷயங்களாக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணாங்க. சும்மா எல்லாமே போலித்தனமான வேலைகள் தான், அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஒரு பையனுக்கு மஞ்சள் காமாலை இருக்குது நிரூபிக்கிறேன்னு சொல்லி பேப்பரை சுருட்டி பற்ற வச்சு ஏதோதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக தான் இருந்தது, அதிலெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் அவங்களோட உருவத்தை பார்த்து பயந்தாலும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வெறும் எதுவுமே உண்மை கிடையாது, என்னெல்லாம் பண்ணுறாங்க தேவையில்லாமல், எதுவுமே உண்மை இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து இன்னொன்று என்னென்னா, என்னெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எல்லாரும் வந்து செய்வேனை எடுக்கிறதுக்காக வருவாங்க, அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதிலே எனக்கு ஒரு கோபம் இருந்தது. வைக்கிறதே நீங்கள் தான், இதில் எடுக்கிறதுக்காக வராங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி. இதையும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சதுன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி டாக் ஷோ போகிறது பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு வாய்ப்பு வரணும், அதுதான் அங்கே ஒரு பெரிய விஷயம். நமக்கு வாய்ப்பு வந்தாலும் சில சமயங்களில் நிறையா பேசியிருப்பாங்க, ஆனால் நிறையா எடிட் பண்ணிடுவாங்க. நிறையா நம்மளோட திறமையை வெளிக்காட்டுறதுன்றது அந்த இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, என்கிட்ட இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்டாங்க, யார் மேலெல்லாம் செய்வனை வச்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவுடனே, அந்த பக்கத்துலேருந்து எங்கள் பக்கம் வந்து சில பேரை கை காமிச்சு சொன்னாங்க, இவங்க மேலெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. 2 பேர் மறுத்துட்டு உட்காந்துட்டாங்க. 3வதாக ஒரு நபர் வர்றாரு, அவர் வந்து என்னை எழுப்பி நிற்க வைக்கிறாரு. நான் நிரூபித்து காட்டுறேன், இந்த பொண்ணு மேலே வந்து செய்வனை வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அவர் என்ன நிரூபிக்க சொன்னார்னா, நான் வந்து சீட்டில் உட்காந்துருந்தேன், இவங்க மேலே வந்து செய்வனை வச்சுருக்காங்க, இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ராகு பிரச்சனை ஏதோ சொன்னார். என்னை என்ன பண்ண சொன்னார்னா, அடிப்பிரதட்சிணை மாதிரி ஒரு கால் வச்சு இன்னொரு கால் தொடர்ந்து வச்சு ஒரு நிமிஷம் நிற்க சொன்னார், கண்ணை முடிக்க சொன்னார். ஏனோ தெரியல, நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போது நிற்கும் போதெல்லாம் அந்த மாதிரி நிற்க முடியுது உடனே. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், உட்காந்துருந்ததுக்கப்புறம் திடீர்னு கூப்பிட்டு அந்த மாதிரி நில்லுனா பேலன்ஸே இல்லை. ஆனால் நல்ல வேலை நான் அந்த மாதிரி நின்று கண்ணு மூடி மயக்கம் போட்டு விடாமல் நிற்கும் போதே எனக்கு பேலன்ஸ் இல்லைன்றத நான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் நிறைய பேசியிருப்பேன். அது எல்லாமே வந்து ஜீ தமிழ் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நான் பேசினதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ 1.6 மில்லியன்ஸ் வியூ போயிருக்கு, 10K ஷேர்ஸும் போயிருக்கு. ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ வியூஸ் போனதே ரொம்ப ஆச்சரியம்தான். நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு, அதுவுமே எனக்கு ஒரு பூஸ்டப்பாக தான் இருந்தது. ஓகே, நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த சொசைட்டி வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு தைரியமும் வந்திருக்கு. அந்த ஃபேஸ்புக் வீடியோவோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். மொத்தத்தில் உண்மையிலேயே அவங்க பண்ணுற வேலைகள் எல்லாமே குறிப்பாக பெண்களை பயமுறுத்துகிறாங்க. பெண்களுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வரும், உங்களுக்கு தாலி தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், எல்லாமே அவங்க சொல்கிற பொய்கள் தான். அவங்க வருமானம் பார்க்கறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் பொய் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதுவும் முதல்ல என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன வயசுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு திருமணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுனா என்கிட்டேருந்தே கேள்விகளை கேட்டு வயசு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சா, திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே தாலி தோஷம்னு ஏதோ சொல்ல வராங்க. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி அவங்களோட ட்ரிக்கெல்லாம் என்னன்னா, இந்த வயசில் இருக்காங்க ஒருத்தவங்கன்னா காமனாக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒரு 60 வயசை தாண்டிட்டா பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், சுகர் இருக்கும், அதை வச்சு சொல்கிறது. இதுவே ஒரு 20-22 வயசு பொண்ணாக இருந்தால் ஒரு மென்ஸ்ட்ரல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், 22 வயசு பொண்ணு அதிகமாக அடிக்கடி வயிறு வலி வரும், இதை வச்சும் அவங்க வந்து நிறையா கதைகளை
அளந்து விடுறாங்க அவங்க பாட்டுக்கு. இப்போ அந்த வயசுக்கேற்ற ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறாங்க குழந்தை இல்லை அப்படின்னா ஓகே அதுக்கேற்ற மாதிரி கதையை ரெடி பண்ணி அவங்களே சொல்லிடுறாங்க, இதுக்கு இந்த பரிகாரம் இருக்குது, நீங்கள் உங்கள் மேலே ஏவல் இருக்குது, உங்கள் மேலே செய்வேன இருக்குது, அதனால தான் உங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த 10 மாதத்தில் குழந்தை பிறந்தரும், நீங்கள் என்ன வேணாலும் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அடித்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த விழிப்புணர்வு செய்தியை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பரப்புங்க. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோவில் அடுத்த பார்ட் 2 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.